அன்னைக்கு மெகுல் ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த ரூம்ல தப்பிச்சு போறதுக்கு ஒரே ஒரு டோர் இருக்கு. ஆனா அந்த டோரை ஓபன் பண்ணனும்னா நமக்கு சரியான கோடு வேணும். அப்போ அங்க ஒரு பேப்பர் இருக்கிறத பாக்குறாரு. அந்த பேப்பர் எடுத்து அதோட நம்பரை கவனிச்சு அந்த லாக்கர்ல என்டர் பண்றாரு. ஆனா அந்த கோடு தப்பு. ஆனா அந்த கோடு உண்மையிலே கரெக்ட். ஆனா டோர் திறக்கல. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் அதுல என்ன தப்பு பண்ணிருக்காருன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இதோட ஆன்சரை பார்க்கலாம். ஆக்சுவலா மெகுல் பேப்பரை தலைகளா பிடிச்சிருக்காரு. நீங்க பேப்பரை திருப்பி வச்சீங்கன்னா உண்மையான கோடு கிடைக்கும். மெகுல் அந்த கோடை என்டர் பண்றாரு. அதுக்கப்புறம் டோர் ஓபன் ஆயிருது. மெகுல் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. சரி வாங்க அடுத்த ரெடிலுக்கு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில மிஸ்டர் ஜான யார கொலை பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காண்டி டிடெக்டிவ் மெகுல் வர்றாரு. அங்க வந்து பாக்குறப்ப ஏதோ அவர் எழுத ட்ரை பண்ணிருக்காரு. சோ கொலையாளியோட பேரை அப்படியே எழுதாம அவர் ஏதோ குளூ ஃபார்ம்ல நம்பரா எழுதி வச்சிருக்காரு. சோ மெகுலுக்கு விசாரணை பண்ணி பார்த்ததுல மூணு பேர் மேல சந்தேகம் வருது. ஆமா ஆனா அப்புறம் ஓட்டோ மூணு பேரும் பொதுவா சொல்ல வர்றது என்னன்னா நான் அவரை கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மெகுலுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மூணு பேர்ல யாரு கொலையாளின்னு. உங்களால சொல்ல முடியுமா அந்த மூணு பேர்ல யாரு கொலையாளி? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். பேப்பர்ல எழுதி இருக்கிறது 1221. அதை நீங்க இங்கிலீஷ்ல எழுதுனதுக்கு அப்புறம் அதுல உள்ள எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் எடுத்து மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஓட்டோ அப்படின்னு கிடைக்கும். சோ இங்க ஓட்டோ தான் கொலையாளி. இப்போ டிடெக்டிவ் மெகுல் கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான். வாங்க அடுத்த ரெடிலுக்கு போகலாம். சனாவுக்கு இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால அவ ஆபீஸ்க்கு போறப்ப வீட்டோட கதவை பூட்டாம போயிட்டா. அவ திரும்ப வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப வீட்டுல இருந்த கொஞ்சம் பொருள் எல்லாம் காணும். அதை யாரோ திருடிட்டாங்க. சோ உடனே அவ டிடெக்டிவ் மெகுலுக்கு கால் பண்றா. மெகுல் அங்க பக்கத்துல வேலை பாத்துக்கிட்டு இருந்த மூணு பேரை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. முதல்ல சர்மாஜி வீட்டுல வேலை பாத்துக்கிட்டு இருந்த மெக்கானிக் அவன் சொல்றான், சார் சர்மாஜியோட கார் ரிப்பேர் ஆயிருச்சு. அந்த காரை சரி பண்றதுக்காண்டி வந்தேன். நான் இன்னும் அந்த காரை முழுசா சரி பண்ணி கூட முடிக்கல. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி இங்க இருந்து போயிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததான் கார்டனர். சார் நான் மோகன் சாரோட வீட்டுல புல்ல வெட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவரோட தோட்டத்துல புல் ரொம்ப அதிகமா வளர்ந்துருச்சு. அதனால எனக்கு இன்னைக்கு வேலை கொடுத்தாரு. நான் காலையில இருந்து இங்கதான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்ததா பெயிண்டர் சொல்றான், சார் நான் ராஜ் சாரோட வீட்டுல ரூஃப பெயிண்ட் பண்றதுக்காண்டி வந்தேன். நான் காலையில இருந்து அதுல கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க மூணு பேர் சொன்னதை யோசிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் மெகுலுக்கு புரிஞ்சு போச்சு அதுல யார் அந்த திருடன். உங்களால சொல்ல முடியுமா அதுல யாரு திருடன்? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பாக்கலாம். இங்க பெயிண்டர் தான் போய் சொல்றான். ஏன்னா ராஜ் சாரோட வீட்டோட ரூஃப பாருங்க அது சவப்பு கலர். ஆனா அவன் பக்கெட்ல வச்சிருக்க பெயிண்ட் கலரை பாருங்க அது ப்ளூ கலர். சோ இப்ப அவன் இங்க போய் சொல்றான் அவன் பெயிண்டே பண்ணல. சோ அவன் தான் இங்க திருடன். வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அன்னைக்கு டிடெக்டிவ் மெகுல் பேங்க் வெளியில நின்றுட்டு இருந்தாரு. அப்போ அங்க ஒரு கார் வந்து அதுல இருந்து ரெண்டு பேர் வந்து மெகுல் அடிச்சு மயக்கம் அடைய வச்சு கார்ல கிட்னாப் பண்ணி கொண்டு போறாங்க. மெகுலுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறாரு அவர் ஒரு ரூம்ல இருக்கிறாரு. அந்த ரூம கவனிச்சு பாக்குறப்போ அங்க மொத்தம் மறக்காம நீங்க எல்லாரும் சர்க்கிள் நினைச்சிருப்பீங்க. ஏன்னா அங்க கிளாக் இருக்கு. ஆனா அது ஆன்சர் கிடையாது. அந்த பேப்பர்ல உள்ள நம்பர்ஸ் பாருங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் கிளாக்ல இருக்கு. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிள் கிடைக்கும். அப்போ அந்த க்ளூ படி ஃபர்ஸ்ட் டோர் தான் சரியான ஆன்சர். மெகுல் அந்த டோரை சூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். மும்பை சிட்டில பயங்கரமான இடியோட மழை பெய்யுது. அதனால மும்பைல ஃபுல்லா பவர் கட். அங்க வெள்ளம் வர்ற மாதிரி இருந்தனால ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அப்போ அந்த வீட்டுல டிவி உடஞ்சு
போற சத்தம் கேக்குது. அதனால ராகுல் பயங்கரமா கோவப்படுறாரு. எழுந்து போய் பாக்குறாரு, அங்க டிவி உடஞ்சு கிடக்கு. அப்போ அங்க உள்ள மூணு பேர்த்தையும் கேள்வி கேக்குறாரு, இத யார் பண்ணது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு. அப்போ ராகுலோட வைஃப் சொல்றாங்க, நான் கிச்சன்ல தான் இருந்தேன், நைட் எல்லாருக்கும் டின்னர் சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்ததா மோனல் சொல்றான், அப்பா நான் லேப்டாப்ல அசைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. அடுத்ததா கோமல் சொல்றா, அப்பா நான் கம்ப்யூட்டர்ல கேம் விளையாண்டுகிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மூணு பேர்ல யார் இங்க பொய் சொல்றது, யார் அந்த டிவிய உடைச்சது அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பாக்கலாம். அங்க பவர் கட்டு, ஏன்னா வெள்ளம் வர்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கோமலால எப்படி கம்ப்யூட்டர்ல கேம் விளையாட முடியும், ஏன்னா பவர் இல்லாம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியாது. ஆனா லேப்டாப்ல பேட்டரி இருக்கு. சோ லேப்டாப்ல பேட்டரி இருக்கனால அந்த பேட்டரி பவரை யூஸ் பண்ணி அவன் லேப்டாப்ல ஆப்ரேட் பண்ணிருப்பான். அதனால கோமல் தான் எங்க டிவிய உடைச்சிருக்கா இப்ப அவ போய் சொல்றா. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அன்னைக்கு ரோகன் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பயந்து பயந்து டிராவல் பண்றான், ஏன்னா அவன் கையில பணத்தோட டிராவல் பண்றான். சோ அந்த பணத்தை சீட்டுக்கு கீழே வச்சுட்டு அங்க அவன் உட்காடுறான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷன்ல ராகேஷ் வர்றான். ராகேஷும் அவனோட பேக்க சீட்டை கீழே வச்சுட்டு அங்க உட்காடுறான். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கேஷுவலா பேசுறாங்க. அப்போ அடுத்த ஸ்டேஷன் வந்துருது. அந்த ஸ்டேஷன்ல ராகேஷ் அவனோட பேக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ராகேஷ் போனதுக்கு அப்புறம் ரோகன் அவனோட பேக் எடுத்து திறந்து பாக்குறான். அந்த பேக்ல பணமே காணாம அதுல ஃபுல்லா கல்லுகளா இருக்கு. ரோகன் உடனே பயந்து போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றான். போலீஸ் அங்க வந்துடுறாரு. போலீஸ் உடனே ராகேஷ பிடிச்சிடுறாரு. அப்போ ராகேஷ் சொல்றான், சார் நான் தெரியாம தான் பேக் எடுத்துட்டு போயிட்டேன், ஏன்னா ரெண்டு பேக்கும் பாக்க ஒரே மாதிரி இருந்துச்சு, எனக்கு அவன் கிட்ட இருந்து உண்மையிலே திருடிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல சார், இது ஃபுல்லாவே தெரியாம தான் நடந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ நீங்க சொல்லுங்க, ராகேஷ் உண்மையை சொல்றானா இல்ல பொய் சொல்றானா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பாக்கலாம். இங்க ராகேஷ் போய் சொல்றான், ஏன்னா பணம் வச்சிருக்க பேக்கோட வெயிட் கம்மியா இருக்கும், அவன் வச்சிருக்கிறது கல்லு வச்சிருந்த பேக், அதோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அப்ப பேக் எடுக்கிறப்பவே தெரிஞ்சிருக்கும் அது பணமா இல்ல கல்லான்னு. அது மட்டும் இல்லாம யாராவது பேக்ல இவ்வளவு கல்ல வச்சு எடுத்துட்டு போவாங்களா? அப்ப அவ பிளான் பண்ணிதான் ரோகன்ட்ட இருந்து கொள்ளையடிக்க பிளான் போட்டிருக்கான். போலீஸ் அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாரு. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். ஒரு லேடி ஓரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு லேடி வேகமா வந்து அவங்கள்ட்ட இருந்து பேக்க பிடிக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. இதை கவனிச்ச டிடெக்டிவ் மெகுலும் அந்த லேடிய துரத்திட்டு போறாங்க. அந்த லேடி நேரா ஒரு பேங்க்குள்ள போறாங்க. மெகுலும் அங்க போறாரு. மெகுல் அங்க போய் பாக்குறப்ப திருடப்பட்ட பேக் அங்க உள்ள சேர்ல தான் இருக்கு. அந்த பேக் பக்கத்துல மொத்தம் மூணு லேடி இருக்காங்க. அந்த மூணு பேர்ல ஒரு ஆள் தான் அந்த பேக்கை திருடினாங்க. உங்களால அந்த மூணு பேரை அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல முடியுமா யார் அந்த பேக்கை திருடினது? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இதோட ஆன்சரை பாக்கலாம். சீங்கிற லேடியோட கால் உடஞ்சிருக்கு, அதனால அவங்களால ஓட முடியாது. அப்போ அவங்க திருடி இருக்க மாட்டாங்க. ஏங்கிற லேடியோட இடது கை உடஞ்சிருக்கு, அதனால அவங்க வலது கையை யூஸ் பண்ணி தான் திருட முடியும். அப்படி திருடிதா அவங்களோட பேக ரைட் சைடு தான் வச்சிருப்பாங்க, ஆனா அந்த பேக் அவங்கள்ட்ட இருந்து லெப்ட் சைட்ல இருக்கு. சோ அதனால அவங்க திருடி இருக்க மாட்டாங்க. அதனால இங்க பி தான் அந்த பேக திருடினது, ஏன்னா அவங்களோட ரைட் சைடு தான் அந்த பேக் இருக்கு. சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். டிடெக்டிவ் மெகுல் ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல மாட்டிக்கிட்டாரு. அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு மொத்தம் மூணு சாவி இருக்கு. அந்த மூணு சாவியும் கெமிக்கல்ல போட்டிருக்காங்க. அந்த மூணு சாவியுமே ஒரே சாவி தான். ஒன்னாவது சாவி சல்பூரிக் ஆசிட்ல போட்டிருக்காங்க, ரெண்டாவது சாவி சோடியம் குளோரைட்ல போட்டிருக்காங்க, மூணாவது சாவி ஹைட்ரஜன் குளோரைட்ல போட்டிருக்காங்க. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்லுங்க மெகுல் எந்த சாவியை எடுக்கலாம். அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இதோட ஆன்சரை பாக்கலாம். சல்பூரிக் ஆசிட்லயும் ஹைட்ரஜன் குளோரைட்லயும் மெகுல் கைப்பட்டுச்சுன்னா அவரோட கை உருகியே போயிடும். ஒருவேளை அந்த சாவி கூட உருகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சோடியம் குளோரைட்ல அவர் கையை விட்டு எடுக்கலாம், ஏன்னா சோடியம் குளோரைடுங்கிறது ஜஸ்ட் சால்ட், அதாவது நார்மலா நம்ம பயன்படுத்துற உப்பு. சோ அதனால அந்த சாவியை எடுத்து அவர் அங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம். சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்க உள்ள மூணு லேடியும் கவனமா பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க இதுல யாரு பேய். அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
வாங்க இதோட ஆன்சரை பார்க்கலாம். இங்க பீங்கிற லேடி தான் பேய். ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ரெண்டு கலர் இருக்கு. அதுல ரைட் சைடு உள்ள கலரையில அவங்களோட போட்டோ இருக்கு. ஆல்ரெடி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இப்ப எப்படி அவங்க அங்க உட்கார்ந்து இருக்க முடியும்? அதனால அவங்கதான் பேய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.